ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு பர்த்டே வீடியோ தான், ஒரு பிளாக் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்டெல்லாம் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான், ஸோ அதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டோன்னு பொண்ணுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே, 7th பர்த்டே. வீட்டிலே கேக் கட் பண்ணி ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல பலூன்லாம் ஒரு ஆர்ச் மாதிரி நல்லா வந்து டைப் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், நம்ம வந்து எவ்வளோ தான் பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட்ஸு நிறைய வந்து அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தாலும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹாப்பினஸாக தெரியுது. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே வந்து இதை விரும்பவும் மாட்டாங்க, நம்மக்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க, நம்மளும் இந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. எல்லாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவோட கிஃப்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இங்கே என்ன அப்படின்னா, சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பர்த்டே செலிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் வைக்கணும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு இங்கே லிவிங் மென்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டிஷ்ஷை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சூப்பராக பேக் பண்ணி சூப்பராக கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து கவுனிக்கஞ்சி அரிசி இருக்குல்ல, அதுதான் அங்கே தான் ஆர்டர் பண்ணது. அது வந்து நல்லா வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து தனியாக கொடுத்துட்றாங்க. அது ஒரு சின்ன பாக்ஸில் வந்து தேங்காய் பால் வந்து கொடுத்துட்றாங்க. அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது கூட ஒன்றா சேர்த்தா வந்து கெட்டு போயிடும் அப்படின்ட்டு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த பாஸ்தாலாம் வீட்டில் செஞ்சது தான், பாஸ்தா மட்டும் வீட்டில் செஞ்சது. இந்த பிளாக் கலர் பாக்ஸில் உள்ளது எல்லாமே ஆர்டர் பண்ணது தான். அதிலே வந்து ஸ்பூன்லேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. அந்த பேக்கும் நமக்கே தான். அந்த பாக்ஸஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம் தான், நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். பட் வந்து அந்த டைமிங்கில் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். வீட்டில் உள்ள கரண்ட் இதெல்லாம் நம்ம தேடிட்டுருக்க தேவை கிடையாது. அவங்களே ஸ்பூன்லேருந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துக்கும். அது போக வந்து பார்சலுமே பயங்கரமாக ட்ரேலெலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா நீட்டாக வந்து டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு நீட்டாக இருக்கும். ஃபுட்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சூஸ் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.